எவன்டாவன் எங்க வீட்டு செவுத்துல போஸ்டர் அடிச்சது? இந்த போஸ்டர் எல்லாம் கிழிச்சேறிறேன். என்ன போஸ்டர்? என்ன இவன் போட்டோ இருக்கு? வாண்டட் லிஸ்டா? புடிச்சு கொடுத்தா $20 போட்டிருக்காங்க, எல்லா இடத்துலயும் ஒட்டிருக்காங்க. நம்ம லவ்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இல்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை நம்ம தான் காப்பாத்தணும். நம்ம பைக் எடுத்துட்டு சீக்கிரம் அவன் இருக்க இடத்துக்கு போவோம். இந்த போலீஸ் எல்லாம் எதுக்கு என்ன துரத்துறாங்க? டேய், நான் என்னடா தப்பு பண்ண, என்ன என்ன துரத்திட்டு இருக்கீங்க? அவனை என்கவுண்டர் பண்றதுக்கு ஆர்டர் வந்திருக்கு, சுட்டு தள்ளுங்க அவனை. சரி, இந்த லைன்லாம் பெருசாக இருக்குது, இந்த ஒரு லைன் தான் ஒருத்தன் நிற்கிறான், இதில் போய் நின்றுக்கோ. என்னடா அது, இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, இவ்வளோ பேர் நிற்கிறத பார்த்தா இவங்கெல்லாம் டிக்கெட் வாங்க வந்த மாதிரி தெரியலையே. ஓ, செக்கிங் நடக்குதா? சார், நான் எதை தப்பும் பண்ணல சார், என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னை விட்டுருங்க, நான் தான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறது உண்மை தான். என்ன வேடிக்கை, அடுத்தது வாங்க, நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னடா அது, நமக்கு முன்னாடி போகிறவனை செக் பண்ணவே இல்லை, அவன் பாட்டுக்கு போகிறான், சரி நம்மளும் போவோம். எங்கே போகிறேன், நின்று எங்களெல்லாம் பார்த்தா முழுச மாதிரி தெரியலையா? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது சார். எனக்கும் நீ எந்த நாட்டு தீவிரவாதி? இங்க வந்து வெடிகுண்டு வச்சு மத்தம் கொடலான்னு வந்திருக்கியா? ஒழுங்கா முட்டி போடு, இல்லைன்னா சுட்டுமோ. சுற்றாதீங்க, நான் தீவிரவாதிலாம் இல்ல சார், ஒரு வயசானவன் தான் சார். இந்த ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருந்தான், இதை என் பையன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு சாப்பாடு இருக்குன்னு சொன்னா சார், அதை நம்பி தான் சார் நான் வாங்கிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா கஞ்சா வெடிகுண்டுலாம் இருக்குது. நீ சொல்ற கதையை கேட்டு நாங்க நம்பிடுவான்னு நினைச்சியா? ஒழுங்கா சொல்லு, நீ எந்த நாட்டோட தீவிரவாதி? வெடிகுண்டெல்லாம் வச்சிருக்கே, இங்க வெடிகுண்டு வச்சு எல்லா மக்கையும் கொடலான்னு வந்திருக்கியா? சார், அவசரப்பட்டு ஒரு அப்பாவியை கொண்டாதீங்க சார், என் மூஞ்ச பார்த்தா தீவிரவாதி மாதிரியா இருக்கு. என்ன எஸ்கேப் ஆயிட்டாடா, அவன் தான் பிளான் பண்ணி நம்மளை கோத்து விட்டுருப்பான் போலியே. நம்ம மேல 3-star கேஸ் வேற வந்துருச்சு, போலீஸ் வேற சுத்தி விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிற ஒரு செகண்ட் நமக்கு ஆபத்து தான். இங்க ஒரு கார் இருக்கு, இந்த கார் எடுத்து இங்க இருந்து கிளம்பிடலாம். பின்னாடி வேற போலீஸ் கார் நிக்குது, அவனுங்க வேற சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. காரை விட்டு இறங்கணும், நம்ம கதை முடிஞ்சிச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த காரை நிறுத்தாம எவ்வளவு தூரம் இவங்க கிட்ட எஸ்கேப் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் போகணும். காரை விட்டு இறங்கணும், நம்ம கதை முடிஞ்சிச்சு. ஆஹா, எல்லா பக்கமும் போலீஸ் சுத்தி விலக ஆரம்பிச்சிட்டாங்களே, எப்படி இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் பார்க்க போறேன்னு தெரியல. நான் எந்த தப்பும் பண்ணலடா, என்ன என்ன துரத்துறீங்க? கண்டிப்பா நம்ம சொன்னா நம்ப மாட்டாங்க, இங்க இருந்து போறதா நல்லது. தீவிரவாதி விடாதீங்க, ஏய் தீவிரவாதி, இங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. நம்ம தீவிரவாதின்னு இவனுங்க முடிவே பண்ணிட்டானுங்க போல. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் கண்டிப்பா கேட்க மாட்டானுங்க. இந்த போலீஸ்ட்ட மாட்டாம நம்ம எஸ்கேப் ஆகிறது தவிர நமக்கு வேற வழி எதுவுமே இல்ல. ஆஹா, பிரேக் போட்டா எங்கயோ போய் நிக்கிறது போச்சிரும்.
பின்னாடி வரானுங்களா, ரொம்ப தூரத்தில் வந்துகிட்டு இருக்கானுங்க. இந்த ஒரு சான்ஸை விட்டோம்னா நம்மளால எஸ்கேப் ஆக முடியாது. நம்ம ஸ்ட்ரைட் ரோட்ல போனால் மாட்டிக்குவோம். இங்கே ஒரு சின்ன ஷார்ட்கட் போகுது, இது வழியே போகலாம். ஆனால் போகக்கூடாது, நீங்கள் பேரிகேடெல்லாம் வச்சிருக்கானுங்க. பட் வேற வழி இல்லை, இதில் போனால் தான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும். ஒருவேளை நம்ம போகிற ரூட்ல ஏதாவது குழி தோண்டி போட்டுருப்பானுங்களோ. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்தால் தானே இந்த மாதிரிலாம் பேரிகேட் முன்னாடி வைப்பானுங்க. சரி போய் பார்ப்போம். ஓகே, எப்படி போலீஸ்கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக வந்துட்டோம். போலீஸ் கார் சவுண்டே எங்கேயும் கேட்கல. பின்னாடி போலீஸ் வரல. எப்படியோ போலீஸ் கேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். ஆனால் இந்த காரையும் போலீஸ் பார்த்துருப்பாங்க, நம்ம போட்டிருக்க காஸ்டியூம் நம்மளையும் பார்த்துருப்பாங்க. இவங்ககிட்டருந்து தப்பிக்க ஒரே வழி தான் இருக்குது, நம்ம காஸ்டியூமை மாற்றணும். மாறு வேஷத்தில் தான் கொஞ்ச நாளைக்கு சுற்றணும். ஆனால் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றினா கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிருவாங்க. இந்நேரத்துக்கு நம்ம வீட்டுக்கும் போலீஸ் போயிருப்பாங்க. என்ன பண்ணலாம், இந்த காட்டுக்குள்ளே யாரையுமே தெரியாது, உதவி கூட கேட்க முடியாது. அங்கே ஏதோ ஒரு வீடு இருக்க மாதிரி இருக்குது. வீடே தாங்க, இந்த மரத்துக்கு சைடில் அப்படியே கார் அங்கே நிறுத்திடலாம். ஓகே, இந்த இடத்துல அந்த கார் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுவும் காட்டுக்கு நடுவில் தனியாக தான் அந்த வீடு இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருப்போம், யாராவது அங்கே இருக்காங்களான்னு பார்க்கலாம். அங்க ஒருத்தன் உட்காந்துருக்கான். அங்க ஊருகா வேணுமா, கொயக்கா ஊருகா வேணுமா? நம்ம கடையில எல்லா ஊருகாவும் இருக்கு சார். ஊருகா 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 நம்ம கடைக்கு ஈக்க கூட வரதில்லை. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே புலப்போவன்றது? யாரா இவன் நடுக்காட்டுக்குள்ள வந்து ஊருகா பாட்டில் வித்துக்கிட்டு இருக்கான்? இவனை விட்டாலும் நமக்கு வேற யாரும் இந்த காட்டுக்குள்ள கிடைக்க மாட்டாங்க. நமக்கு தேவையான பொருள் கண்டிப்பா அவன் வீட்டுக்குள்ள இருக்க சான்ஸ் இருக்கு, அதனால சத்தம் போடாம அவன் வீட்டுக்கிட்ட போவோம். சத்தம் போட்டும் அவன் நம்மளை பாத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடுவோம். ஓகே, இங்க மறைஞ்சுக்குவோம். அங்க தாங்க இன்னும் உட்காந்துருக்கான். நம்ம பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து முன்னாடி போவோம். அவன் வீட்டுக்குள்ளே போய் நமக்கு தேவையான பொருளை மட்டும் எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடணும். இருங்க, இப்படியே உள்ளே போக முடியுமான்னு பார்ப்போம். ஆனால் டோர் அந்த சைடு இருக்கே, அது பக்கத்தில் தான் அவன் வேறு உட்காந்துருக்கான். இப்போ எப்படி வீட்டுக்குள்ளே போய் நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுன்னு தெரில. சரி, வேறு வழி இல்லை, இவனை சமாளித்தா தான் அவன் வீட்டுக்குள்ளே போய் நமக்கு தேவையான பொருள் எடுத்துகிட்டு வர முடியும். என்ன மன்னிச்சுக்கிட்டா போறக்கு பயல யாரா நீ புறா என்ன சொட்டை நீ தானே எனக்கு உதவி பண்ணும் நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன் எனக்கு தேவையானது உன்னோட பழைய ட்ரெஸ் எதிர்ந்தாலும் சரி அது எனக்கு ஒண்ணு வேணும்டா பிளீஸ் குடு நான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கடையில இருக்க எல்லா ஊருகப்பட்டும் நானே வாங்கிக்கிறேன் இவன் சொன்னா கேட்க மாட்டான் இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை இவன் வீட்டுக்குள்ளே போய் நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு தேவையான பொருள்லாம் இருக்கான்னு ப
எடுத்துகிட்டு வருவோம். ஓகே உள்ளே போகலாம். இவன் வீட்டுக்குள்ளே இருந்த பொருளை வச்சு எப்படியும் மேனேஜ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு கேப்பு கிடச்சிருக்கு, ட்ரெஸ்ஸு, ஃபேண்ட்டு மாற்றியாச்சு, கூலிங் கிளாஸ் ஒன்று கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லை, கருப்பு கலரில் ஒரு பென்சில் வச்சுருந்தான், அதை எடுத்து தாடியும் மீசையும் உறைஞ்சிக்கிட்டேன். இனிமேல் நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சரி இருங்க, பக்கத்தில் யாராவது இருக்காங்களா? நல்ல வேலை இந்த பக்கம் யாருமே இல்லை. இந்த நடுக்காட்டுக்குள்ளே பயப்பட தனியாக மாட்டிக்கிட்டான் நம்மக்கிட்ட. மன்னிச்சுக்கடா என்ன சொட்ட, நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து உன் கடையில் தாண்டா ஊர்கா பாட்டில் வாங்குவேன். ஓகே எப்படியோ நம்ம கெட்டப்பை மாற்றியாச்சு, ஆனால் அந்த பென்சில் மீசை மட்டும் கொஞ்சம் இடிக்குது. நம்ம போகிற வழியில எங்கேயும் மழை மட்டும் பெய்யக்கூடாது. மழை பெஞ்சிச்சு நம்ம பென்சில் மீசை அழிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் போலீஸ்ட்டு நம்ம மாட்டிக்குவோம். ஊருக்குள்ளே ஏகப்பட்ட இடத்துல போலீஸ் நம்மளை பிடிக்கிறதுக்காக வலை போட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ் நம்மளை வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை இந்த பிரச்சனையில் மாட்டி விட்டு அந்த கெளுட்டு புயலை கண்டுபிடிக்கணும். அவனால தான் இப்போ நம்ம போலீஸ்ட்டை மாட்டிக்கிட்டு இருக்கோம். சென்டிமெண்டா பேசி நம்மளை கமுத்துட்டானே. அவன் பையனுக்கு சாப்பாடு இருக்குன்னு சொன்னான். அந்த பேக்குக்குள்ள கஞ்சா, வெடிகுண்டு இதெல்லாம் வச்சிருப்பான்னு தெரிஞ்சிருந்தான். அந்த பேக்கே வாங்கியிருக்க மாட்டேன். ஆனா அந்த வயசானவனோட பேரு கூட எனக்கு தெரியாது. எங்க போய் எப்படி கண்டுபிடிக்க போறனோ இந்த ஊருக்குள்ள. சரி போவோம். பின்னாடி ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சே, காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு வா. அங்க ஏதோ ஒரு போட்டோ இருக்கு. யாரு போட்டோ அது? இருங்க கீழே இறங்கி பார்ப்போம். அங்க போருங்க, எவ்வளவு பெரிய போஸ்டர். அட பாவிகளா, இனிமே நம்ம மாறி வேஷத்துல தான் சுத்தணும் போலயே. நம்மளை பிடிச்சி கொடுத்தா $20,000 பரிசுன்னு போட்டிருக்கானுங்க. இந்த போஸ்டர்லாம் ஃபர்ஸ்ட் கிழிச்சு போடுவோம். இது இருந்தா தானே மக்கள்லாம் பார்ப்பாங்க. அவ்வளவுதான், ஒன்னு கிழிச்சாச்சு.
ஆனால் இங்கே நிறைய போஸ்டர் ஒட்டி வச்சுருக்கானுங்களே, இது எல்லாத்தையும் கிளிக்கிறதுக்குள்ளே நம்மளை கிழிச்சிருவானுங்க போலியே. ஆஹா, அங்கே போயிருங்க, சைடில் ஒட்டியிருக்கானுங்க, எல்லா பக்கமும் ஒட்டியிருக்கானுங்க. இங்கேருந்து கிளம்பலாம், ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையை சரி பண்ணணும். இல்லை ஊருக்குள்ளே ஒருத்தன் விட மாட்டான் நம்மளை, எவன் நம்மளை பார்த்தாலும் பிடிச்சி கொடுக்குறது தான் பார்ப்பான். ₹1 கொடுத்தாவே சும்மா இருக்க மாட்டானுங்க. இங்கே $20,000 தரானுங்களாம். இங்கே போயிருங்க, இங்கேயும் ஒட்டி வச்சுருக்கானுங்க. அட பாவிகளா, ஒரு இடத்த கூட விடலையாடா, எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த காரை மாற்றணும், இந்த காரில் இருந்தோம்னாவே நம்ம மாட்டிக்குவோம். ஓகே, இங்கே ஒரு கார் இருக்குங்க, இந்த கார் எடுத்துடலாமா? ஆனால் அங்கே ரெண்டு பேர் நிற்கிறானுங்களே, ஒருவேளை இவனுங்க தான் ஓனராக இருக்குமோ இந்த காருக்கு? எதுக்கு பிரச்சனை? இருக்கிற பிரச்சனையே சமாளிக்க முடியல. ஆ, இங்கே ஒரு வெள்ளை கலர் கார் தனியாக எவனோ நிறுத்திட்டு போயிருக்காங்க. ஓகே, இந்த காரையும் எடுத்துட வேண்டியதான். இங்கே தான் சுற்றி யாருமே இல்லை. நம்ம கெட்டப்பையும் மாற்றியாச்சு, இப்போ நம்ம காரையும் மாற்றிட்டோம். இதுக்கப்புறம் யாரும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். ஐயோ, ஓப்பன் பண்ணது சவுண்டு கேட்குதே. கீ வேறு இல்லை நம்மக்கிட்ட, இது ஒயரை கட் பண்ணி விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டுங்கிறது கிளம்ப வேண்டியதான். இது என்ன கத்துறது நிறுத்த மாட்டேங்குது? ஏ காரே, அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ல, கத்துறது நிறுத்து. இந்த சவுண்டை கேட்டு ஓனர் எதுவும் வந்துட போகிறான். அப்போ அடா, எப்படியும் சவுண்டு நின்றுச்சு, அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைங்க, நம்ம கெட்டப்பையும் மாற்றியாச்சு, காரையும் மாற்றியாச்சு. நம்மளை இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டு அந்த வயசானவன் இந்த ஊருக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி, அவனை கண்டுபிடிக்கிறதா இதுக்கப்புறம் நமக்கு வேலையே. சரி ஓகே, நம்ம போவோம். அதே ரோட்டில் நிறைய பேர் கும்பலாக நிற்கிறானுங்க. போலீஸா? இல்லையே. ஆ, நம்மளே எதுக்கு சொல்கிறானுங்க? ஓ, இந்த காரோட ஓனர் ரேட்டுக்கு நம்ம இந்த காரை ஆட்டை போட்டு வந்துட்டோம்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து ரோட்டில் மறைச்சு நிற்கிறானுங்க. ஆனால் நம்ம யாரு, அவனுங்களே அடித்து பறக்க விட்டு வந்தாச்சு. இந்த காரை எங்கேயும் நிறுத்தக்கூடாது, இல்லைன்னா இவனுங்க வேறு பின்னாடி துரத்திட்டு வந்து நம்மளை பிடிச்சிடுவானுங்க. நம்மளை ஏமாத்தின அந்த பெருசு வயசை வச்சு பார்க்கும்போது அந்த வயசு இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம லெஸ்டர் தாத்தா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இவருக்கும் அந்த வயசான பீஸுக்கும் ஒரே ஏஜ் தான் இருக்கும். ஓகே, வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். பெருசே, என்ன இந்த பெருசு சிறுசு மாதிரி பொம்மையெல்லாம் நிறையா வாங்கி வச்சுருக்காரு, பொம்மை பைத்தியமாக இருப்பாரோ? எங்கே ஆளை காணாம அதோ உட்காந்துருக்காரு. யாரும் அவன் எங்கள் வீட்டுக்குள்ளே பொறுக்கி போயலை, வெளியே போடா, திருட்டு போயலான்னு. ஐயோ, திட்டாதையா, நான் தான் லவ்லி. என்னது நீயா, உன்னையெல்லாம் சும்மாவே பார்க்க முடியாது. இது என்னடா மேக்கப், இவ்வளோ கேவலமாக இருக்கு. இதை பார்த்தா உனக்கு மேக்கப் மாதிரி இருக்கா? நானே மாறு வேஷத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். மாறு வேஷத்தில் சுற்றுறியா? இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, இரு பார்க்குறேன். அட, என்ன உன்னை வாண்டட் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. உன்னை பிடிச்சி கொடுத்தா $20,000 தருவாங்களாமே, நான் பிடிச்சி கொடுக்குறேன். இது விளையாடுறதுக்கான நேரம் இல்லை. இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது? அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க. அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, உன்னையவன் கோத்துட்டானோ அவனை கண்டுபிடிக்கணும். பெருசு, என் டைலாக் என்கிட்டயே சொல்கிறியா? அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதனால தான் நான் உன்கிட்ட வந்திருக்கேன். அவனுக்கும் உனக்கும் ஒரே வயசு இருக்கும், அதனால உனக்கு உன் வயசில் யாராவது தெரியுமா? என் வயசா? என் செட்டுக்காரனுங்களாம் எப்பயும் மண்டையை போட்டு மேலே போயிட்டானுங்க. நான் ஒருத்தன் தான் என்ன வயசான காலத்தில் தனியாக சுட்டிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உன்னை மாட்டி விட்டவன் சாதாரண ஆளாக இருக்க மாட்டான். வெடிகுண்டு ட்ரக்ஸ் எல்லாம் வச்சிருக்கானா, கண்டிப்பாக அவன் ட்ரக்ஸ் கேங்கை சேர்ந்தவனாக தான் இருப்பான். ட்ரக்ஸ் கேங்கை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் ஒன்று, ட்ரவர் ரொம்ப நாள் அங்கே வேலை செஞ்சுருக்கான், அதனால் ட்ரவருக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிய வாய்ப்பு இருக்குது. அவனை போய் பாரு. நீ சொல்கிறதும் சரி தான் பெருசு, ட்ரவர் கொஞ்ச நாள் அங்கே தானே வேலை செஞ்சான். ட்ரவர் அந்த பிஸ்னஸ் இப்போ பண்ணுறது இல்லைனாலும் எல்லாத்துக்கூடிய லிங்கில் தான் இருக்கான், அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். ரொம்ப நன்றி பெருசு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ ட்ரவரை போய் மீட் பண்ணணும், அவனுக்கு தான் இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். நம்மளை ஏமாற்றி நம்மளை போலீஸ்கிட்ட கோத்து விட்டா அந்த பெருசை சும்மாவே விடக்கூடாது. சரி ஓகே, நம்ம கார் எடுத்துகிட்டு நேராக ட்ரவர் வீட்டுக்கு போவோம். ஆனால் ட்ரவர் எப்போ என்ன பண்ணுவானே தெரியாது. இப்போ வீட்டில் இருப்பானா, இல்லை வேறு எங்கேயாவது போய் தூக்கிட்டு இருப்பானா, இல்லை அவன் முடிஞ்சாவது அடித்து உடச்சிக்கிட்டு இருப்பானா தெரியல. சரி, அவன் வீட்டில் போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவன் வீட்டில் இருக்கணும், இருந்தா நமக்கு ஈஸியாக போயிடும், இல்லைன்னா அவனை கண்டுபிடிச்சி தான் அவனை பிடிக்கணும். சரி ஓகே, ட்ரைவர் வீட்டுக்கு நம்ம போவோம். அள்ளிக்குங்கோ, கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ, என் பாட்டை கேட்டு எல்லாரும் துள்ளிக்குங்கோ. ஹே லக்கி, எங்க லக்கி ஆளக்கானா சுச்சியோட போயிருக்கோம். ஆமா, இந்த மண்டை போய் லவ்லி எங்க போனான்? காலையில இருந்து ஆளையே பார்க்கலையே. ஒருவேளை லக்கியும் அவனும் மேல விளையாண்டுகிட்டு இருப்பாங்களோ? ஏண்டா, என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் விளையாடுறீங்களா? என்ன, இங்கே தான் ஒட்டியிருக்காங்க செகுத்தில். இது அவனோட ஃபோட்டோ வச்சேன், எனக்கு தெரியாமல் எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ ஒட்டி வச்சிருக்கானா அவன். என்ன குப்பை தொட்டிலாம் ஒட்டியிருக்காங்க, கதவுலாம் ஒட்டியிருக்கு. வாண்டடா, வாண்டட்னா போலீஸ் தானே ஒட்டுவாங்க. எதுக்கு போலீஸ் இவன் ஃபோட்டோ போட்டு ஒட்டியிருக்காங்க? லவ்லி ஃப்ராங்க்லின் பேர் போட்டிருக்கு, இவனை பிடிச்சி கொடுத்தா $20,000 கொடுப்பாங்களா? என்னடா ஆச்சு, ஒருவேளை நம்மளையவே ஏமாத்தலான்னு பார்க்குறானுங்களா? நம்ம வீட்டு கதவுக்கு முன்னாடியே ஒட்டிவிட்டு என்னையவே ப்ராங்க் பண்ணலான்னு பார்க்குறீங்களாடா? நான்லாம் இதுக்கு ஏமாற மாட்டேன். என்ன, அந்த பக்கம் எல்லா செவர்லையும் ஒட்டி இருக்க மாதிரி இருக்கு. இந்த பக்கம் போய் பார்ப்போம், இந்த பக்கமும் ஒட்டி இருக்கு எல்லா செவர்லையும். என்னடா அது, பிராங்க்னா நம்ம வீட்டில் மட்டும்தானே ஒட்டணும், இங்கே மரத்துக்கு மேலெல்லாம் ஒட்டியிருக்கானுங்க. மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டுன்னு போட்டு, அடாடா, இதை பார்த்தா பிராங்க் மாதிரி தெரியல, எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்கானுங்க. இங்கே போருங்க, கரண்டு கம்பம், கரண்டு பெட்டி, எல்லா இதுலேயும் ஓட்டி வச்சுருக்கானுங்க. இது கண்டிப்பாக பிராங்கு கிடையாது, லவ்லி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கான், அவனை நம்ம தான் காப்பாற்றணும். இவன் கையை காலை வச்சுட்டு கம்முனை வீட்லேயே இருக்க மாட்டானா, எங்கே போய் என்ன பிரச்சனை எடுத்துகிட்டு வந்தானோ தெரில. சரி, நம்ம பைக் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புவோம், இல்லைன்னா லவ்லியை நம்ம போலீஸ் பிடிச்சி ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அவனை பிடிச்சி கொடுக்குறவனுக்கே $20,000 போட்டிருக்காங்கன்னா
அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் லவ்லி தான் வந்து நம்மளை காப்பாத்தி இருக்கான். இப்ப நம்ம தான் அவனை காப்பாத்தி ஆகணும். லவ்லியே, உன்னை கண்டிப்பா நான் காப்பாத்த வேண்டாம். தோ வந்துகிட்டு இருக்கேன். ஆனா இப்ப லவ்லி எங்க இருப்பான்னு தெரியல. ஒருவேளை போலீஸ்ட மாட்டி இருப்பானோ? போலீஸ்ட மாட்டி இருந்தா எதுக்கு வாண்டட் லிஸ்ட்னு போஸ்டர் அடிச்சு $20,000 பிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குறேன் போட்டிருக்கானுங்க. கண்டிப்பா இப்ப லவ்லி போலீஸ்ட மாட்டி இருக்க மாட்டான். இந்த வண்டியில வேற பிரேக் இல்லையே, நம்மளை பறக்க விடுது. லவ்லியை கண்டுபிடிக்கிறது முன்னாடி நான் போய் சேர்ந்துருவேன் போல. அப்பாடா, எப்படி ஷார்ட்கட் வழியே வந்துட்டோம். ஓகே, கண்டிப்பாக லவ்லியை பற்றி நம்ம பெருசுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த தாத்தா வீட்டுக்கு போவோம். அவர் வீடு இங்கே தானே எங்கே இருக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தேன், மறந்து வேற போயிடுச்சு. ஆ, இந்த வீடு தான் நினைக்கிறேன். தோ இருக்காரு, பில்லு பிடிங்கிக்கிட்டு இருக்காரு. யோ பெருசு, லவ்லியை பார்த்தியா? ஏன்டா பிடி போயலே? உனக்கும் அவனுக்கும் வேற வேலையே இல்லையாடா. என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா? இப்போதான்டா இங்கே வந்துட்டு போனான். ட்ரெவர் வீட்டுக்கு போயிருக்கான், அங்கே போய் பாரு அவனை. இப்போதான் வந்துட்டு போனானா? அப்போ லவ்லிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, லவ்லி இன்னும் போலீஸ்ட்ட மாட்டல, ட்ரெவர் வீட்டுக்கு தான் போயிருக்கான் போல. நம்மளும் போய் அவனை மீட் பண்ணி பார்ப்போம். அப்போதான் என்ன பிரச்சனையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், லவ்லியை காப்பாற்ற முடியும். லவ்லி இதோ வந்துக்கிட்டே இருக்கேன். ட்ரெவரோட ஏரியாவுக்கு வந்தாச்சு. ட்ரெவர் வீடு இங்கே தான் இருக்கு. ஆனால் ட்ரெவர் வீட்டுக்குள்ளே இருப்பானா வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கானான்னு தான் தெரியல. வேற வழி இல்லை, கார் எப்படியே நிறுத்திட்டு அவன் வீட்டுக்குள்ளே இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளே இறங்கி போய் பார்த்துட்டு வந்துடுற மாதிரி தான். அங்கேயும் நிற்கிற மாதிரி இருக்கு. ட்ரெவரா? இல்லை, அல்லக்கையி. ட்ரெவரோட அல்லக்கையி. டேய் எடுமுடியே, ட்ரெவர் எங்கடா? ட்ரெவரை பத்தி கேக்குறியா? அகவர் காம்பார் எங்க? டேய் அது வண்டிடா, தெரியலையா? அப்புறம் பாத்துக்கறேன்டா. ஃபர்ஸ்ட் ட்ரெவரை பாத்துட்டு வருவோம். ட்ரெவர் வீட்டுக்குள்ள இருந்தாலும் இருப்பான். அவனோட அழக்கையே இந்த நிலைமையில இருக்கானா? அவன் எந்த நிலைமையில இருப்பானோ தெரியலையே. சரி, ஓபன் பண்ணி உள்ள போவோம். ஹேய், வா வா வா, குடிக்கிறியா? நீயே குடிறவா டீய? நாட் டேஸ்ட், நாட் டேஸ்ட். சரி, என்ன ஆச்சரியமா இருக்கு, எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்க? வந்தது வந்துட்டேன். என்கிட்ட ரெண்டு பாட்டில் இருக்கு, ஒன்று வேணுமா மாமே வச்சுக்கோ. நான் வந்த விஷயத்தை சொல்கிறேன். நான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா. ஆ, கேட்டேன் கேட்டேன், வாண்டட் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்களாம்மா உன்ன. நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா நீ எனக்கு உதவி பண்ணணும். உனக்கு ட்ரக்ஸ் கேங்கை பற்றி நல்லா தெரியும்ல, அதில் இருக்க ஒரு வயசானவனை பற்றி உனக்கு தெரியுமா? ஆ, அந்த கேள்விட்டு போயனா? அவனுங்களை பற்றி நீயா மாமே கேட்குற? அவனே ஒரு வயசான பீஸு, ரொம்ப மோசமானவன். சென்டிமெண்டாக பேசியே நம்மளாம் கவுத்துருவான் மாமே. என்னையவே நிறைய டைம் ஏமாத்திருக்கான் தெரியுமா? நீ சொன்னிய அந்த பெருசு, அவன் தான் என்னையும் ஏமாத்தினவன். இப்போ எதுக்கு நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் தெரியுமா? அவனை பிடிக்கிறோம், அவனை வச்சு செய்யறோம். ஏய், என்ன விளையாடுறியா? அவனை எப்படி நம்ம பிடிக்கிறது? அவன் ரொம்ப மோசமானவன்டா. அவனை சுற்றி ஏகப்பட்ட பேர் எப்பயுமே கூட இருப்பாங்கடா. அவங்க முன்னாடி நம்மளாம் சுச்சோப்பிடா, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. என்ன ட்ரைவரு, பயப்படுற போல? பயப்படுற கோலப்பையெல்லாம் என் கூட இருக்கக்கூடாது. நான் போகிறேன்டா. இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன். என் பிரச்சனையை நான் தான் சமாளிக்கணும். நான் பார்த்துக்கிறேன். ஓ, சொன்னால் கேட்க மாட்டான் புள்ளியே. சரி விடுமாமே, நான் உன் கூட வரேன். உன் ஃப்ரெண்டுங்கிற காரணத்தினாலலாம் இல்லை. ட்ரெவர் என்னைக்கும் பயந்தாங்குழின்னு இந்த வரலாறு பேசக்கூடாது. உன் வீட்டை பூட்டலையாடா? நம்ம வீட்டுக்குள்ள காலை வைக்க எவனுக்கு தைரியம் இருக்கு? ட்ரெவர் வீட்டில் தான் லவ்லி இருக்கானா? லவ்லி இதோ வந்துட்டேன். எப்படி அவன் வீட்டுக்கிட்ட மொதாச்சு? ஆனால் லவ்லி எங்கள் ஆளாக்கானா? அங்கேயே ஒரு ரெண்டு பேர் நிற்கிறாங்க. அடே, நம்ம லவ்லி இங்கே தான் நிற்கிறான். அடே மண்டையா, உனக்கு எதுவும் ஆகலை இல்லை? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு ஏற சோறு போடுவாங்க. அது சரி, இது என்ன கெட்டப்ப, இவ்வளோ காமெடியாக இருக்க? ஏன்டா சொல்ல மாட்டேன், நீ எதுக்கு இங்கே வந்த? நம்ம வீட்டுக்கு முன்னாடி போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க, அதை பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்ற வந்தேன். இது இந்த சுண்டக்கா போய் நம்மளை காப்பாற்ற வந்திருக்கானா? என்ன இழுவை, நானும் காப்பாற்றக்கூடாதா சொட்ட? சரி விட்றா, அவனும் கூட வந்தால் வந்துட்டு போகிறான். சரி வாங்க போவோம். டே புட்டி போயில, நீ வேணா நடந்து வாடா. எங்கள் கார்லாம் உனக்கு இடம் இல்லை. ரெண்டு பேரும் உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் இடம் இருக்குது. நானும் லவ்லியும் போவோம், நீ இங்கே இருந்து வீட்டை பார்த்துக்கு, சரியா? யோ சொட்ட மாமா, நீ போயா, என்கிட்ட வண்டி இருக்கு, என் வண்டியில உன்ன நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். என்னது, அந்த பொம்மை வண்டியில இந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு வர போறியா? வேணா உனக்காக நான் 10 ஸ்பீட்ல போடுமா? நீ 200லயே போனாலும் உன் பின்னாடி நான் ஃபாலோ பண்ணி வருவேன். என் பைக் என்ன சும்மா நினைச்சியா? டேய், இந்த காரை 150 தான்டா போகுது. விடாம பின்னாடி துரத்தி வந்துகிட்டே இருக்கான். அந்த பைக் எவ்வளவு தான்டா ஸ்பீடு போகும்? விட மாட்டேன், இல்லன்னா விட்டுட்டு போயிருவீங்க. என்ன சொல்லாம கொள்ளாம பிரேக்கப் போடுறேன்? இவனை பொடிப்பையன்னு சொல்லிட்டு சாதாரணமா இடம் போட்டேன். அவனும் அவன் வச்சிருக்க பைக்கும் சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளவு ஃபாஸ்டா வராங்க ரெண்டு பேரும். விடக்கூடாது, எங்க அந்த பொடிப்பையன் ஆளக்கானா? அப்பாடா, ஒரு தொல்லை முடிஞ்சிச்சுடா. இதுக்கப்புறம் நம்மளை ஃபாலோ பண்ணி அவன் வரமாட்டான். டே டிரைவரே, ரொம்ப சந்தோஷப்படாத, சின்சான் சாதாரண ஆள் இல்லை. கொஞ்சம் பின்னாடி திரும்பிப்பாரு. புடியா, நீ எப்படா வந்த? இவன் என்னடா விடாம நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கான். போற வழியில இவனை கழட்டி விட்டு போயிடலாம்னு நினைச்சேன். விடமாட்டான் போலியே, இவனை எப்படி கழட்டி விடணும் எனக்கு தெரியும். வாடா வாடா, நான் எந்த பக்கம் போனாலும் அப்படியே வரான் இல்ல. இப்ப பாரு, வாடா நீ. ஜாலியா இருக்கு. அடே டிரைவரே, கார் ஓட்ட தெரியுமா தெரியாதரா? அந்த கிழவனை பிடிக்கிறது முன்னாடி நம்ம போய் சேர்ந்துருவோம் போல. ஒழுங்க ஓட்டுறா. பொடிப்பையில என்ன பண்ணாலும் கழட்டி விட முடியாது போலியே. அடே டிரைவரே, எங்க தாண்டா கூட்டிட்டு போற? அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு முன்னாடி கடல் தாண்டா இருக்கு, இன்னும் நேரம் போய்கிட்டே இருக்கான்.
எனக்கு தெரியாமதே எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வரேன். என்ன ஒழுங்கா இறங்குடா. ஆமா, நம்ம பின்னாடி ஒரு பொடி பையன் வந்தானா, எங்க ஆளக்கானா? ஒரு தொல்லை முடிஞ்சிச்சுடா. சொட்டமாமே சௌக்கியமா? என்ன சத்தம்? போய் நீ எப்படா வந்த இங்க? நீங்க தான் லேட். இந்த சின்சான் வர எப்பயும் ஃபாஸ்டா இருப்பான். குடி போயிலே, உன்னோட வாய கோணுசி வச்சு தெக்கினுடா. டிரைவர் எங்கடா இருக்கானுங்க? அதோ தெரியுது பாரு, தூரத்துல ஒரு பெரிய கப்பல், அந்த கப்பல்ல தான் அவனுங்க இருப்பானுங்க. இப்ப இங்க இருந்து அங்க போகணும், ஆனா எப்படி போறது நம்ம? அங்க ஒரு சின்ன போட் இருக்குது, அதுலயே நம்ம போயிடலாம். வாங்க. டே டிரைவரே, உண்மையாலுமே அவனுங்க அங்கதான் இருப்பானுங்களா? இந்த டிரைவரை நம்பினும் ஒரு கைவிட போடாது. என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட வாடா, இல்லைன்னா அப்படியே திரும்பி ஓடி போயிரு. மண்டப்பா என் நம்ப மாட்டேங்கிறானே. சரி ஓகே, நம்ம போட் எடுத்துட்டு கிளம்பலாம். ஏறி உட்காருங்கடா. டே சின்சனே, எங்கடா உட்கார்ந்துருக்க? இதுக்கு என்ன, நல்லா குளுக்குளன் காத்து வரும். காத்து தானே, இதோ இப்ப வரும் போடுறா. காத்து வேகமா திரும்பிடும், என்ன பறந்து போய் விழுந்துட போறேன். நம்ம போற ஸ்பீடுக்கு எங்க வயிறு கூட காத்து போன பலூன் மாதிரி ஆயிருச்சு. நல்லா டைட்டா புடிச்சுக்கோ, பறக்க போறோம். எப்படி கரெக்டா வந்தோம்ல, இங்கதான் அவனுங்க இருப்பானுங்க. இன்னைக்கு நம்ம பிளான் படி எதுவுமே நடக்கல. நான் ஒருத்தங்கிட்ட ஏமாத்தி எப்படியோ அந்த பொருளை கொடுத்து விட்டேன். ஆனா முட்டா பைய போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் மாட்டினனால இப்ப போலீஸ் எல்லா இடத்துலயும் சுத்தி வளைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு நம்ம டெலிவரி பண்ண வேண்டிய பொருள்லாம் டெலிவரி ஆகாம இங்கே இருக்கு. இன்னைக்குள்ள எப்படியாவது இதெல்லாம் நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும். அதனாலதான் இன்னைக்கு நான் மீட்டிங் வச்சிருக்கேன். அப்ப என்ன ஏமாத்தின அந்த கிழவன் இங்கதான் இருப்பாங்கறியா? ஓகே, சத்தம் போடாம போய் பாப்பா இங்கதான் இருக்கான். நான் அங்க மேல யாரும் நிக்கிறாங்க, அவனே தான் நினைக்கிறேன், அவனே தான். ஆனால் அவனை சுற்றி நிறைய பேர் நிற்கிறாங்க. அவன் கண்டில் நம்ம மாட்டிக்க கூடாது. சத்தம் போடாமல் வாங்க. சின்ன சத்தம் போட்டோம்னால அவன் உசராக இங்கேருந்து தப்பிச்சிருவான். சீக்கிரம் வாங்கடா. ஏ மண்டையா, இருடா, நாங்களும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கோம். என்னடா, இந்த கப்பலோட டாப் ஃப்ளோருக்கே வந்துட்டோம், ஆனால் அவனுங்க இருக்க இடத்துக்கு போகிறதுக்கான ரூட்டு மட்டும் கிடைக்கல. ரூட் இல்லைன்னா என்ன, நம்மளே உருவாக்குவோம். மேலே ஏறி போக வேண்டிதான். ஓகே, இந்த கப்பலோட டாப்பில் ஏறியாச்சு, அப்படியே இது மேலே நடந்து போகலாம். அவனுங்க இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருந்தானுங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அந்த சைடு போனோம்னா அவனுங்களை நம்ம பிடிச்சிடலாம். ஆனால் இந்த கண்ணாடிக்குள்ளேயும் நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அவனுங்க கண்ணிலையும் நம்ம மாட்டிக்க கூடாது. சரி ஓகே, அப்படியே வேகமாக போய் ஜம்ப் பண்ணி மேலே ஏறிட வேண்டியதான். அவ்வளோதான், மேலே ஏறிட்டேன். ஆனால் எங்கடா இருக்கானுங்க அவனுங்க? இருங்க, இதுக்குள்ளே இறங்கி பார்ப்போம். அதுவும் நிற்கிறானுங்க பாருங்க. இல்லை, நாங்களும் வந்துட்டோம். டே டிரைவர் சின்சான், இங்கே தாண்டா இருக்கானுங்க அவனுங்க. நேராக இப்போ போனோம்னா நல்லா மாட்டிக்குவோம். ஒரு ஒருத்தனே அங்கிருந்தே அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். உங்ககிட்ட கன்று இருக்குல்ல? ஓகே, அவனுங்களை உயிரோடு பிடிக்கணும். அதனால நம்ம எலக்ட்ரிக் கன் எடுத்துருக்கோம். இந்த ஸ்டன் கன்னை வச்சு அவனுங்களை சுட்டோம்னா அவனுங்க மேலே சாக்கு மட்டும்தான் அடிக்கும். ஓகே, இங்கேருந்து அடிக்க முடியல, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போவோம். ஏன்டா லவ்லிய, அவனுங்களை இப்பயே போட்டு தள்ளிடலாம்டா. அவனை உயிரோடு பிடிச்சாதான்டா போலீஸ் ஏன் மேலே போட்டிருக்க கேஸ்லேருந்து நான் எஸ்கேப் ஆக முடியும். ஓகே, இங்கேருந்து சுட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, பார்த்துட்டானுங்க, இங்கேருந்து ஓடுறானுங்க. அவனுங்களை சுற்றி பிடிங்கடா. மேலே இருக்கவனுங்களாம் நீங்கள் பார்த்துக்குங்க, நான் கீழே போய் அவனை பிடிக்க பார்க்குறேன். இந்த வச்சுக்கோ. ஓகே, ஒருத்தங்கதையும் முடிச்சாச்சு. கீழே எங்கே அந்த வயசானவன்? அவன் தான் நமக்கு முக்கியம். அவனை மட்டும் காணாமே எஸ்கேப் ஆகிட்டானா இங்கேருந்து? எங்கே இருந்தாலும் அவனை பிடிக்காம விடக்கூடாது. இதோ ஓடுறான் போயிருங்க. டேய் ஒழுங்காக நின்ற வயசானவனே, போலீஸ் டீயா மாட்டி விடுற. டே டிரைவர், அவனை போடுற, உன் பக்கம் தான் ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் தான் ஓடுறான். அந்த பக்கம் வழி இல்லை, திரும்பி இந்த பக்கம் தானே வந்தாகணும். வாடா வா, உனக்கு தான் வெயிட்டிங்க. வா வா வா, இந்த வச்சுக்கோ. அவ்வளோதான், இவனை மயக்கம் போட வச்சுட்டோம். அவனை அப்படியே இங்கேருந்து தூக்கிட்டு போக வேண்டிதான். யாருக்கிட்ட? இங்கே ஒருத்தன் வராமல் போயிருங்க. உன் கதையும் பிடிக்கிறேன், போட கீழே. ஓகே, அவனையும் அடித்தாச்சு. இப்போ இங்கே இந்த வயசானவனை இங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போகணும். அப்போ தான் நம்ம வாண்டட் லிஸ்ட்லேருந்து வெளியே வர முடியும். இல்லைனா இதே மாதிரி மாறு வேஷத்தில் தான் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கணும். வெளியே தலை காட்ட முடியாது. யார் பார்த்தாலும் நம்மளை பிடிச்சி கொடுக்குறதுக்கு தான் காட்டுவான். எல்லாம் இவனால தான். இவன் சென்டிமெண்ட்டாக பேசி நம்மளை கமுத்துட்டானே. அவன் பையனுக்கு சாப்பாடுன்னு சொல்லி இல்லை நம்மளை ஏமாத்தினா. உன்னை விட மாட்டேன்டா. டே உன்னை போட்டில் ஃபஸ்ட்டு தூக்கி போடுறேன். டே டிரைவரு சின்சான், எல்லாம் உட்காந்துட்டிங்களே, அந்த வயசானவனை மட்டும் விட்றாத. டிரைவரே நல்லா டைட்டாக பிடிச்சிக்க. அதெல்லாம் நீ கவலைப்படாத, நான் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். அவன் என்கிட்ட இருந்து அவனால எஸ்கேப் ஆக முடியாது. நீ போட்டை எடுத்துகிட்டு சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. இவனை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டு போலீஸ்கிட்ட உண்மையை சொன்னால் மட்டும்தான் நம்ம வாண்டட் லிஸ்ட்லேருந்து வெளியே வர முடியும். அது வரைக்கும் இவன் உயிரோடு இருக்கணும். ஓகே, இப்படி தண்ணி தண்ணி வந்தாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் இந்த போட்டு போகாது போலியே, தண்ணியில் மட்டும்தான் போக மாட்டுக்கு. இந்த மண்ணிலையும் போகிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும், பட் போகலை. சரி ஓகே, போட்டை அப்படியே நிறுத்திட்டு நம்ம வேற ஏதாவது தான் எடுத்துகிட்டு போனோம். டே வயசானவனே, எங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினச்சேன், உன்னை போட்டு தள்ளிடுவேன் பத்துக்கு. டே சின்சான் டிரைவர், எப்பயும் இவன் மேலேயே ஒரு கண்ணா இருங்கடா. இங்கேருந்து எஸ்கேப் பண்ணாலும் ஆயிரும். இப்போ இவனை எப்படி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறது? ஆ, அங்கே ஒரு கார் நிற்கிதுங்க, கொஞ்சம் பெரிய காராக தான் இருக்குது. இந்த காரில் இடம் எல்லாத்துக்கும் போதுமா? கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே நாலு சீட்டு இருக்குது, பின்னாடியே உட்காந்துட்டு வரலாம். சீக்கிரம் வந்து ஏறுங்கடா. சின்சன்னும் டிரைவரும் வந்துட்டாங்க, ஆனால் அந்த வயசானவன் ஆளக்கானா? இதோ வராமல் போறேங்க.
பெருசே எங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சேன். நான் சொன்ன மாதிரி உன போட்டு தள்ள கூட தயங்க மாட்டேன் பாத்துக்கு. ஓகே, நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதான். தம்பி, இந்த வயசானவன் கூட பார்க்காம என்னப்பா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? இந்த வயசானவன மனுச்சு விட்டுருங்கப்பா. ஹே பெருசே, உன் டிராமாவை நம்பின ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஏமாறலாம்? ஏமாந்துகிட்டே இருக்க மாட்டேன். உன்னை கண்டிப்பா போலீஸ்ட புடிச்சு கொடுக்காம விட மாட்டேன். வேணாப்பா தம்பி, வேணா வேணா, என்ன போலீஸ்ட்லாம் கூட்டிட்டு போகாத. உன்னை போலீஸ்ட புடிச்சு கொடுக்காம விட மாட்டேன்டா. சொன்ன கேட்க மாட்டியாடா? ஒழுங்கா விட்டு, இல்லைன்னா சுட்டு தள்ளிடுவேன் உங்க எல்லாத்தையும். என்ன சொல்ற? இத நான் எப்படி நம்புறது? இதுக்கு ஆதாரம் வேணுமே. ஏய் கிளவா, ஒழுங்கா உண்மைகளை சொல்லியா? சொல்றேன், அதான் வசமா மாட்டிக்கிட்டேன்ல. ஆமா சார், இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான்தான். அவன் எந்த தப்பும் பண்ணல. இப்பயாவது நம்புறீங்களா ஆபீசர்? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஊருக்குள்ள இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு அடுத்தவன் மேல பழிய போட்டிருப்ப? நாங்க பாத்துக்கிறோம் தம்பி, நீங்க போக. எப்படியோ அவன போலீஸ்ட புடிச்சு கொடுத்தாச்சு, நம்ம மேல இருந்த வாண்டட் லிஸ்டும் போயிருக்கும். அடே மண்டையா, வாண்டட் லிஸ்ட் போயிருக்கும், ஆனா இவனுக்கு தான் ஊரு ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஓட்டிருக்கானுங்களே, அது எப்படி போகும்? இல்ல அதை மறந்துட்டுனே. அட வாடா சின்சன், இருக்கிற எல்லா போஸ்டரையும் போய் கிளிக்கலாம். ஓகே கைஸ், ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா வழக்கம் போல பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் ஆகட்டும், பிடிக்கலாம் கிரீன் கலர் ஆகட்டும், கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதனால எல்லாரும் லைக் கொடுத்துக்கங்க. அதே மாதிரி நம்ம சேனல் ஒன்று நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய GTA 5 கேம் பிளேஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். முக்கியமா அந்த பெல் ஐக்கனையும் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கணும் இல்ல, அதனால அந்த பெல் ஐக்கனும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது கூட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.